வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நான் ஒரு விலாக் போடலான்னு இருந்தேன், பட் ஹெவி ரெயினால என்னால் வந்து போட முடியல. ஈவினிங் தான் விலாக் எடுக்கலான்னு இருந்தேன். மார்னிங் வந்து நான் கொஞ்சம் ஸ்டடீஸில் வந்து பிஸியாக இருந்ததால் ஈவினிங் எடுக்கலான்னு இருந்தேன். பார்த்தா ஈவினிங் வந்து சடனாக ஹெவி ரெயின் ஆகிடுச்சு, ஸோ என்னால் விலாக் எடுக்க முடியல. காலையிலேருந்து என்னுடைய ஸ்டடீஸ் என்னென்னா, இப்போ வந்து கமிஷன் இருக்குது, ஸோ அதுக்காக நிறையா ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒன்று தான் நாங்கள் வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எங்கள் ஹஸ்பண்டும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இன்றைக்கி என்னால் வ்ளாக் போட முடியல, பட் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து எவ்ரிடே இல்லைனா டூ டேஸ்க்கு ஒன்ஸ் நான் வந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இனிமேல் ஃப்யூச்சர் வீடியோஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எந்த வந்து வெறும் குக்கிங் வீடியோஸ்னு நினச்சிட போகிறீங்க, நான் வந்து எல்லா விதமான வீடியோஸும் வந்து போடலான்னு இருக்கேன். குக்கிங் வ்ளாக்ஸ் போடலான்னு இருக்கேன், குக்கிங் வீடியோஸ், நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸு, அதுக்கப்புறம் ஸ்கின் கேர் ரொட்டீன், நிறைய சேலஞ்ச் வீடியோஸ் இதெல்லாம் போடலான்னு இருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோஸ் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா என்னுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாளைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, இந்த ஃப்ளாஷ் கார்டு இது என்ன பிக்சர்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் பிஎட்ல வந்து கமிஷனுக்கு என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு வ்ளாகாக எடுத்து காட்டுறேன். நான் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், என்னென்ன ரெக்கார்டு, இது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ டு டேடிஸ் டாட்டா பாய்யா.